Hi friends, welcome to my channel Kalagram. If you are watching our first time, please subscribe. Hi friends, welcome to my channel Kalagram. If you are watching our first time, please subscribe. Now, what video you want to watch? What video you want to watch? This is a super video. First time we are watching our channel. This video is a video. This is a ஆயில் பேஸ்டல் இந்த ஆயில் பேஸ்டல் ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க 25 ஷேட்ஸ் உள்ளது இந்த ஆயில் பேஸ்டல் வச்சு இன்னைக்கு ஒரு டிராயிங் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ண போகிறோம் நான் ஒரு டிராயிங் புக் எடுத்திருக்கேன் இது என்ன ஒன்று தெரியுதுன்னா இது ஏற்கனவே முன்னாடி பக்கத்தில் ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருந்தேன் அந்த டிராயிங்கோட அச்சு தான் தெரியுது வேற எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ட்ராயிங்கெலாம் இருக்கணும் ஒரு பிகினர் ட்ராயிங் தான் வரைப்போனா ஏன்னா நம்ம ஆயில் பேஸ்டலை பற்றி தெரியாது இல்லையா யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட எல்லா ஒரு ஒர்க்குமே தெரியுங்கிறதுனால சாதாரணமாக சிம்பிளாக பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது உங்களோட ஷேர் பண்ணலான்னு எல்லோ ஆரஞ்சு ரெட் இது எல்லாமே சாதாரண லெமன் எல்லோ சாதாரணமான ஆரஞ்சு ரெட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லோ கலர் எடுத்து லெமன் எல்லோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணுற மாதிரி ஹாஃப் ரவுண்ட் போட்டுக்கோங்க இது வந்து லைட் கலராக இருக் லைட் எல்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும் இந்த மாதிரி ஹாஃப் எல்லோவோ போட்டுட்டு எல்லோ கலரை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் லைட்டாக பண்ண ட்ரையன்ஸ்க்கு ரொம்ப கரையிறமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணால் திட்டத்திட்டாக தான் வரும் இது ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்யூ வச்சு ஷேர் பண்ணணும்னு அந்த ரிவ்யூ வீட்லேயே போட்டு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பண்ணுறதுல தான் டெக்னிக் இருக்குது ஆயில் பேஸ்டல் யூஸிங் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் பண்ணுற பாருங்கள் லைட்டாக கலர் அடிச்சிங்கனாலே நல்ல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டு அங்கங்கே கொடுத்துக்கோங்க இது சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாம் வரைவாங்களே அந்த டிராயிங் மாதிரி தான் இருக்கும் பார்க்கும் பொழுது ஆனால் ஃபினிஷ்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அடுத்தது எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே ஆரஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வெளியிலையும் அதே ஆரஞ்சு கொடுத்துக்குவோம் இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டினா ஒரு கலரில் மூணு இருக்குது இப்போ க்ரீன் எடுத்தால் லைட் க்ரீன் திக் க்ரீன் மீடியமான க்ரீன் ரெண்டும் கலந்த மாதிரியான க்ரீனாக இருக்குது அப்படி இல்லைனா லைட் க்ரீன் ஒன்று இருக்குது திக் க்ரீன் ஒன்று இருக்குது திக்கை விட இன்னும் திக்கான க்ரீன் இருக்குது ப்ரௌன் எடுத்தால் லைட்டாக உள்ள ப்ரௌனு அதை விட கொஞ்சம் திக்கு அதை விட ரொம்ப திக்கு அந்த மாதிரி மூணு ஸ்டெப்பாக இருக்குது திக்னஸ் கம்மியானது நார்மலான திக்னஸ் நல்ல திக்னஸ்ங்கிற மாதிரி மூணு வெரைட்டியாக இருக்குது கலர்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் கலர்ஸில் அப்படி தான் இருக்குது ஒரு சில கலர்ஸில் ரெண்டு ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றுத்தில் ஒன்று தான் இருக்குது இப்போ ரெட்டு ஒன்று இருக்குது பிளாக் ஒன்று இருக்குது எல்லோ ஒன்று இருக்குது அது மட்டும்தான் ஒவ்வொன்றா இருக்குது இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள் ரெட் கலரையுமே அந்த மேலே வந்து கொடுத்தாச்சு அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த கலரிங் பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கேளுங்க அப்புறம் ஒரு க்ரே இருக்குது மற்ற எல்லாமே சாதாரணமான கலரில் உள்ளது அந்த மூணு மூணாக இருக்குது நமக்கு என்ன கலர் தேவையோ அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த இதை எடுத்துக்கோங்க அது அதில் ஒரு பிளாஸ்டிக் கேமரா கொடுத்துருக்காங்களே அதை எடுத்துக்கலாம் இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இப்போ ஸ்ப்ரெட்டிங் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும் இது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோங்கிறனால நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே அப்படி இருக்கும் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும் யூஸ் பண்ணதுனால எனக்கு இதை பற்றி தெரியல யூஸ் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட் அன்பெனிஃபிட்லாம் தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடியுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எல்லோ வேறு எல்லோ எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு ஸ்ப்ரெட் பண்ணோன்னே சரி ஓகே எடுத்துட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சு இந்த இடத்துல கொடுத்துட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸில் நான் வந்து பார்த்ததில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது எனக்கு இன்னும் அப்படியே நான் பண்ண மாதிரி அப்படியே ரவுண்டாகவே இருக்க மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டெக்ஸ்சராக இல்லாத மாதிரி இருக்குது அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம் அதுக்கு முன்னாடி பிளாக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஆயில் பேஸ்டலில் நீங்கள் சார்ட்டில் பேப்பரில் நோட்டில்
அதாவது கார்ட்போர்டு எதுலையும் வேணால் யூஸ் பண்ணலாம். கார்ட்போர்டு வேண்டாம், இந்த மாதிரி ட்ராயிங் புக் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் அடுத்தது பென்சில் எடுத்துகிட்டு நான் டால்ஃபின் போடுறேன். பேரகாப்பின் பென் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க்காக நல்ல பிளாக் கலரு ட்ரையான்ஸ் எடுத்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது பேர் தான் பேரகாப்பின் பென்னு சொல்லுவாங்க. அந்த பென் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையான்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாதா பென் தான் பென்சில் தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த பென்லாம் என்கிட்ட இல்லை. மார்க்கர் ஸ்கெட்ச் எதுவுமே ட்ரையான்ஸ் மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மேலே எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அடிக்காமல் போயிடும். பென்னையும் யூஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி எழுதாமல் போயிடும். இல்லைன்னா பிளாக் கலர் ஸ்டிக்கி பென் கூட இருப்பீங்கன்னா அது கூட கொடுத்துக்கோங்க, எழுதாமல் போயிடும். அது நிறைய தடவை நான் யூஸ் பண்ணி பென் புது பென்லாம் வீண் அடிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அதில் எழுத்து வர என்னென்னா தென்னை மரம், தென்னை மரம் இருக்க மாதிரி. இப்போ கொஞ்சம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதோ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சாச்சு. அப்புறம் அந்த டால்ஃபினுக்கு கலர் பண்ணால் ஃபினிஷ்டாக ஆகிடும். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க, ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இந்த ட்ரையான்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை, சாதா ட்ரையான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுலேயும் ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கலாம். எனக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஆயில் பேஸ்டிங் ட்ராயிங் வந்து இது வந்து ரெண்டாவது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.